நான் வைக்கிறேன் நீங்க பாருங்க ஓகே என்னங்க அப்படியே உறிஞ்சிருச்சு ஓகே இப்போ எடுத்துட்டு நான் உங்களுக்கு புளியறேன் எவ்வளவு தண்ணியை வந்து அதை ரிலீஸ் பண்ணுதுன்னு பாருங்க இந்த மாதிரியே விரிச்சுக்கலாம் உங்களுக்கு ஆயில் கொட்டினாலும் சரி தண்ணி கொட்டினாலும் சரி நீங்க தடச்சா போதும் பேப்பர் மாதிரி நீங்க வந்து அதை சேஞ்ச் பண்ண வேண்டாம் நம்ம ஸ்பாஞ்ச் தாங்கண்ணா பொட்டி தண்ணி எண்ணெய் அதிகமாக கொட்டுறது எண்ணெய் தாங்கண்ணா ஓகே நம்ம கிச்சன் ஸ்பாஞ்ச் அப்படியே தண்ணியில் நினைச்சிட்டு இந்த 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 சைடு நீங்கள் பாருங்கள் இந்த ஃப்ளோரை பாருங்கள் நான் தொடச்சு தான் வந்துட்டுருக்கேன் நம்ம வீட்டில் ஏசிக்கு மேலெல்லாம் நம்ம மோஸ்ட்லி வந்து தொடைக்க மாட்டோம் இல்லை மறந்துடுவோம் கண்டிப்பாக அந்த மாதிரி இடத்துலலாம் இது ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும் நம்மளால ஈஸியாக நம்ம மேலே இருக்கிற ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் தொடைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு ஃபேனுக்கு ஏற்றாப்புல நம்ம இதை வந்து வளைச்சிக்கலாம் ஓகே வளைச்சிட்டு ஓ அந்த இதில் நம்ம வச்சுட்டு ஆமாங்க மெயினாக ஃபேன் தொடக்கணுங்க வீட்டில் ஃப்ரீ ஹேண்டாக நம்ம வந்து தொடச்சிக்கலாம் ஒரு கையில் நாங்க வந்து டியூரேஷன் டைம் 1.5 வருஷம் சொல்றோம் அஞ்சு வருஷம் வச்சுக்கிறவங்களும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து நம்மளுக்கு நார்மல் ப்ராடக்ட் தாங்கன்னா அதனால இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தூர போட்டுட்டோம் அதனால நம்ம இயற்கைக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வந்துருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இது மண்ணோட மண்ணா மக்கி போற ப்ராடக்ட் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிலாஸ் இன்னைக்கு வீடியோவில் சிஸ்டர்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க சிஸ்டர்களுக்குன்ற சொல்றதை விட பிரதர்களுக்கு இது ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் ஆமா ஆமா வீடுகளில் ஆம்பளைங்களுக்கு வேலை மிச்சம் அந்த ப்ராடக்ட் தான் சிஸ்டர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே மூணு ப்ராடக்ட் விதமான ப்ராடக்ட் உங்களுக்கே தெரியும் சிஸ்டரை சொல்லவே தேவையில்லை சொல்லுங்க சிஸ்டர் நீங்களும் உங்கள் ப்ராடக்ட் பற்றி ஆனால் நம்ம மூணு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மூணு ப்ராடக்ட்டுமே இப்போ மார்க்கெட்ல ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்க ப்ராடக்ட் ஹை ரேட்ல போயிட்டு இருக்கு ஓகே ஏன்னா எல்லா லேடிஸுமே நம்ம வீட்டை எப்பயுமே நீட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே ஒர்க்கிங்லேயும் இருக்காங்க வயசானவங்களையும் இருக்காங்க எப்போ குழந்தைங்க வச்சிருக்கவங்களும் இருக்காங்க எப்போ பார்த்தாலும் வீடை கிளியர் வந்து இழுத்து போட்டு நம்மளால வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணுறப்போ எப்பயுமே நம்ம வீடை வந்து நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் தான் கொடுக்க போகிறோம் மார்க்கெட்டில் நீங்கள் நிறையா தடவை பார்த்தாயோ ரேட் ஜாஸ்தியாக இருக்கே நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்னு நினச்ச ப்ராடக்ட்டை கம்மியான ரேட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி ஒரு மூணு அமேசிங்கான ப்ராடக்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட வேலைகளை பாதி மட்டும் கிடையாதுங்க முழுசாகவே குறைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த மூணு ப்ராடக்ட்டுமே ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ சிஸ்டர் இதெல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் கிடைக்கிற ப்ராடக்ட்னு சொன்னீங்க ஸோ இதெல்லாமே எப்படி வாங்குறது என்ன எது முன்கூட்டியே சொல்லிட்டோம்னா புரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துடலாம்னா வாட்ஸ்அப் நம்பரும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம் அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகிட்டாலும் சரி ப்ராடக்ட் பற்றி விசாரிக்கணும்னு கால் பண்ணி விசாரிச்சாலும் சரி நம்ம ஆஃபீஸில் ஆள் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான ரிப்ளேஸ் வந்து கொடுத்துருவாங்க அவங்களுக்கு தேவையான கலர்ஸ் தேவையான பொருளை வந்து அவங்க ஆர்டர் பண்ணிவிட்டா அவங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிடுவோங்கண்ணா சூப்பர் எவ்வளவு நாள்ல வந்து சேருங்க அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ரெண்டு நாள்ல கொரியர் கொடுத்துட்டு இருக்கோம்னா இன்ன வரைக்கும் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம் அவுட் ஆஃப் த தமிழ்நாடு வந்து நம்ம 4 டேஸ்ல இருந்து 5 டேஸ் கொடுத்துட்டு இருக்கோம்னா சூப்பர் புரியுதுங்க ஏன் இவ்வளவு தூரம் பேசுறீங்க ப்ராடக்ட் காட்டுங்கன்னு சொல்றீங்க சோ கண்டிப்பா சுத்து போயிடலாங்களா கண்டிப்பா போய் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஆன்டி ஸ்லிப் மேட் பார்க்க போறோம் ஓகே இந்த ஆன்டி ஸ்லிப் மேட் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம வீட்ல வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்களா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் நம்ம கிச்சன்ல கபோர்ட்ல பூஜா செல்ஃப்ல ட்ரெஸ் கபோர்ட்ல எல்லாத்துலயுமே நம்ம நியூஸ் பேப்பர் விரிச்சு அதுக்கு மேல பொருட்களை அரேஞ்ச் பண்ணி வைப்போம் கண்டிப்பா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த ஆன்டி ஸ்லிப் மேட் இப்போ நம்ம ஆயில் கேன்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் ஆயில் ஃபுல்லா சிந்தி அந்த பேப்பர்ல அசிங்கமாயிரும் வாரத்துக்கு ஒரு தடவை எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம இந்த ஆன்டி ஸ்லிப் மேட் வந்து நம்ம வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து வாஷபிள் நீங்க ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல 100 தடவை 200 தடவை வாஷ் பண்ணாலும் இதோட இத அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு ஓ சூப்பர் கலர் வந்து ஃபேட் ஆக போறது கிடையாது நீங்க வந்து வாஷபிள் தான் நீங்க துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சு நீங்க யூஸ் பண்ணலாம் ரீயூசபிள் ஓகே உங்க லைஃப் லாங்கா எந்த ஒரு நீங்க ஹோம் அப்ளையன்சஸ் 20,000-30,000 போட்டு வாங்கினாலும் லைஃப் லாங்கா யூஸ் பண்ண முடியும் யாருனாலும் சொல்ல முடியாது நம்ம ப்ராடக்ட் கண்டிப்பா நீங்க வந்து லைஃப் லாங்கா யூஸ் பண்ணலாம் இது அதுல மட்டும் இல்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள நம்ம ஃப்ரிட்ஜோட ஒவ்வொரு செல்ஃப்லையும் நம்ம அளந்து கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா மாவு கொட்டினாலும் சரி சாம்பார் கொட்டினாலும் சரி எது கொட்டினாலும் அந்த ஷீட்டை மட்டும் எடுத்துட்டு நீங்க வாஷ் பண்ணிட்டு ரீயூசபிள் பண்ணலாம் ஓகே 100 தடவை இல்ல 200 தடவை நீங்க ரீயூசபிள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சோ இந்த ப்ராடக்ட்னால எங்களுக்கு வேலை மிச்சம் ஆமா நீங்க கார்ல போறீங்க கார் கீழே வந்து விரிக்கணும் குழந்தைங்க சாப்பிட்டு ஏதாச்சும் கொட்டிருச்சுங்க அப்படின்னா இந்த ஷீட் விரிச்சுக்கலாம் நீங்க அந்த ஷீட்டை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் சூப்பர்மா அப்ப இது எல்லாமே இது கலர்ஸ்ங்களா இதுல எல்லாமே கலர் உங்களோட கிரியேட்டிவ் கேத்தாப்ல வீட்ல எங்கெங்க நீங்க விரிக்கணும் நம்ம வீடு அழகாக்கணும் நீங்க நினைச்சீங்கனாலும் அந்த இடத்துல ஃபுல்லா நீங்க விரிச்சுக்கலாம்ண்ணா சூப்பர் சிஸ்டர் அந்த மாதிரி ஒரு ஷீட்டை நீங்க வந்து லைஃப் லாங் நான் சொன்ன மாதிரி லைஃப் லாங்கா வந்து கேரண்டி அந்த மாதிரி ஒரு சூப்பர் ப்ராடக்ட் தான் நம்மகிட்ட வந்து 7 கலர்ஸ் பெர்மனண்டா வந்து அவைலபிள் இருக்கும் இப்ப புதுசா வந்து பிளாக்கும் வந்திருக்கு ஓகே கிரீன் இருக்கு ம் பிங்க் ஓகே கிரே
வுட் கலர், அதாவது நம்ம ஆஷ் கலர் மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து ப்ரவுன் கலர் இருக்கு, ஒயிட் இருக்கு, ப்ளூ இருக்கு. உங்களுக்கு உங்களுக்கு கலருக்கு உங்க வீடு பெயிண்டிங் கலருக்கு என்ன வேணும், உங்களோட கபோர்ட் கலர் என்ன வேணும்ன்றத பார்த்து நீங்க வாங்கி போட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே சார், ஓகே ஓகே. உங்களை நான் சொன்ன மாதிரி உங்களோட கிரியேட்டிவ் வந்து மீன் தொட்டிக்கு கீழே கூட டைனிங் டேபிள், ஒவ்வொரு டேபிளுக்கு ஒவ்வொரு பிளேட் வைக்கிற இடத்துக்கும் தகுந்தாப்புல நீங்க கட் பண்ணி போட்டு கூட நீங்க யூஸ் பண்ணலாம். சூப்பர் சார். ட்ரெஸ் கபோர்டு, பீரோ, எல்லா இடத்துக்குமே, பூஜா செல்ஃப் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். எங்கள் வீட்டில் நான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு சின்ன டெமோவும் நம்ம காட்டிடலாம். இல்லைன்னா நாங்கள் மிக்சி வைக்கிற இடம், கிரைண்டர் வைக்கிற இடம், அது கீழே ஃபுல்லாக நம்ம விரிச்சுக்கலாம். இங்கே நான் இப்போ விரிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரியும் விரிச்சுக்கலாம். உங்களுக்கு ஆயில் கொட்டினாலும் சரி, தண்ணி கொட்டினாலும் சரி, நீங்கள் தொடச்சா போதும். பேப்பர் மாதிரி நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ ஆயில் கொட்டி நான் உங்களுக்கு தொடச்சு காட்டினேன், தண்ணி உங்களுக்கு வந்து ஊஞ்சிக்காது. ரைட், அப்படி அப்படியே அப்படியே நீங்கள் தொடச்சிட்டா புது ஷீட் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, லேசா தான் இருக்கு. ஆ ஆமாங்கண்ணா, இது டிரான்ஸ்பரண்ட் இருக்காதுண்ணா நம்மகிட்ட. ஓகே ஓகே ஓகே. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் நான் விரிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவ் கேட்டாப்பில் உங்கள் வீடை நீங்கள் ரொம்ப அழகு படுத்திக்கலாம். ஓகே, இதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு வந்து அழகா இருக்கு பாருங்க. நியூஸ் பேப்பர் இருந்தா அந்த இடத்துல என்ன நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த இடத்துல இப்ப நான் ஆயில் கொட்டினேன், கண்டிப்பா இந்த இடத்துல நியூஸ் பேப்பர் இருந்தா ஆயில் ஆகும். அந்த ஷீட்டையே மாத்தணும் நாம, நியூஸ் பேப்பரையே மாத்தணும். இந்த ஷீட்டை வந்து நம்ம மாத்த வேண்டியது இல்லை. சூப்பர் சூப்பர். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்ல பாருங்கண்ணா, ஒவ்வொரு ரேக்லயுமே நான் போட்டு யூஸ் பண்றேன். மாவு கொட்டினாலும் சரி, குழம்பு கொட்டினாலும் சரி, நான் ஷீட்டை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணா போதும். ஒவ்வொரு டோர்லயுமே நான் போட்டிருக்கேன். ஆமாங்க. ஓ, நமக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்மளோட கிரியேட்டிவ் தான். ஓகே, உங்க வீடு அழகுபடுத்தணும்னா நீங்க எப்படி வேணா கட் பண்ணி போட்டு யூஸ் பண்ணலாம். ரைட். இந்த கிராக்கர் யூனிட்டா பாருங்க, இந்த மாதிரியும் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து வீட்டுல வந்து டிரெஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க, பீரோ, கபோர்டு, அதுலயுமே நம்ம வந்து விரிச்சுக்கலாம். ஒரு இரும்பு பீரோவும் ஒரு சின்ன சைஸ் ஃப்ரிட்ஜும் உங்களால ரெடி பண்ணிக்க முடியும். ஓகே, அதாவது ஃப்ரிட்ஜும் பீரோவும் ரெடி பண்ணி பண்ணிக்க முடியும். அதனால தான் நம்ம 5 மீட்டர் சேர்த்து குடுக்குறோம். இன்னொரு விஷயம், நம்ம கிட்ட டிரான்ஸ்பரன்சி இருக்காது. நம்ம 4 mm திக்னஸ்ல குடுக்குறதனால டிரான்ஸ்பரன்சி இருக்காது. ஏ முகம் உங்களுக்கு தெரியுதா? இல்ல தெரியல. டிரான்ஸ்பரன்சி இருக்காது, கலர் ஃபேட் ஆகாது. திக்னஸ் இருக்கிறதுனால கலர் ஃபேட் ஆகாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ரோல் 1 கிலோ வெயிட் நமக்கு இருக்குங்கனா. அந்த இந்த ஒரு ரோல், இந்த ஒரு ரோல் வந்து 1 கிலோ வெயிட் நமக்கு இருக்கு. ஓகே ஓகே. சோ உங்களுக்கு வந்து அப்படியே ஃப்ளோர்ல வந்து ஆப்ட் ஆயிடும். இது நார்மல் வந்து ஃப்ளோர்ல மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கிடையாது. நீங்க வந்து வுட் ஃப்ளோரா இருந்தாலும் சரி, டைல்ஸா இருந்தாலும் சரி, கிரானைட்டா இருந்தாலும் சரி, கடப்பாக்கல்லா இருந்தாலும் சரி, எதுல போட்டு வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மேட்டோட பேர் என்னங்க? ஆன்டி ஸ்லிப் மேட். ஆன்டி ஸ்லிப் மேட், அதாவது மேல என்ன பொருள் வச்சாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து பொருட்கள் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. நாம வந்து ரொம்ப அஃபோர்டபிள் ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்கோம். 5 மீட்டர் சேர்த்து 499க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது 999 உள்ளதை வந்து 499க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ரைட் ரைட் ரைட். இப்போ எந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்? அவங்க வந்து வாட்ஸ்அப்ல கனெக்ட் ஆயிட்டு அவங்களுக்கு வந்து எல்லா பிக்சர்ஸும் நாங்க காட்டுவோம். இது எப்படி வாஷ் பண்ணி யூஸ் பண்றது அப்படிங்கற டெமோ வீடியோஸும் நம்ம கொடுக்குறோம். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான கலர் வந்து அவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே கலர் நாங்க கொரியரும் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் வேற லெவல் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் இல்லீங்களா? ஆமா, இது ரொம்ப வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட், ரொம்ப வாண்டடான ப்ராடக்ட் கூட. ஓகே, மல்டிபர்பஸ் மைக்ரோஃபைபர் டஸ்டர். மைக்ரோஃபைபர் டஸ்டர், ஓகே. இது வந்து நான் மல்டிபர்பஸ் மைக்ரோஃபைபர் டஸ்டர்னு சொல்லிட்டேன். அப்படினா நீங்க வந்து எல்லா விஷயத்துக்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம். மல்டிபர்பஸா வந்து யூஸ் ஆகுது. வீட்ல வந்து எங்க நீங்க ஒட்டரை அடிக்கணும், ஃபேன் துடைக்கணும், ஏசி துடைக்கணும், டியூப் லைட் துடைக்கணும், வந்து ஸ்பீக்கர் துடைக்கணும், ஜன்னல், கம்பி, கதவு, கார், பைக், நீங்க எதை நீங்க துடைக்கணும்னாலும் இது யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்க நார்மல் ஒட்டரை கம்பி நம்ம யூஸ் பண்ணலாம்ல, இது எதுக்கு அப்படினா இது வந்து தூசி பறக்காது. உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, நீங்க டஸ்ட் அலர்ஜி இருக்கு அப்படின்றவங்க வந்து வீட்டுல ஆம்பளைங்களை தேட வேண்டியது இல்ல. நாமளே வந்து எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் ஒற்றை அடிச்சுக்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம்,
இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஃப்ளெக்சிபிள் ஓகே நீங்க ஃபேனுக்கு ஏத்தாப்ல ஏசிக்கு ஏத்தாப்ல உங்களுக்கு எப்படி வந்து ஃப்ளெக்சிபிள் பண்ணி யூஸ் பண்ண முடியுமோ நீங்க பண்ணிக்கலாம் ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து வாஷபிள் வாஷிங் மிஷின் வாஷபிள் வாஷிங் மிஷின் வாஷபிள் இதுல வந்து ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருக்கோம் அந்த எலாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டு அந்த கிளாத் தனியா வந்துடும் உங்களுக்கு அதை வந்து அப்படியே நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க கையில வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம் ஓகே ஹேண்ட் வாஷ் இருக்கு இருக்கு ரைட் இந்த ப்ராடக்ட் எப்படி எல்லாம் வர்க் ஆகுது அப்படின்றத நம்ம சின்ன டெமோ பார்த்தோம் சூப்பர் மேல இருக்க ஹேண்டில மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னா ஓகே இதுல வந்து ஒரு ஹூக் கொடுத்துருக்கோம் இந்த ஹூக் வந்து நீங்க எதையாச்சும் ஹேங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஹேங் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சரிங்களா அப்புறம் வந்து நான் என்னோட கை கெட்டுற தூரம் வரைக்கும் என்னால தொடச்சுக்க முடியும் தூசி தட்டிக்க முடியும் சின்ன சின்ன ஹேண்டில் குள்ள கூட என்னால தொடச்சு எடுத்துக்க முடியும் ஓகே ஓகே இதுக்கு மேல எனக்கு பத்தல இந்த ஹூக்க நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஓ ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிறது இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து கனெக்ட் பண்ணிடுறேன் ரைட் இந்த எக்ஸ்டென்ஷனை கனெக்ட் பண்ணிட்டு என்னால எந்த தூரம் வரைக்கும் ஒற்றடிக்க முடியுமோ தூசி தட்ட முடியுமோ நான் பண்ணிப்பேன் ரைட் இதுமே எனக்கு பத்தல அப்படின்னா அதுல இருந்து அதோட எக்ஸ்பாண்ட் இதுலயே எக்ஸ்டென்ஷன் ஓகே ஓகே ஈஸியா என்னால மேல வரைக்கும் ஒற்றடி அடிச்ச முடியும் தூசி தட்டிக்க முடியும் ரைட் அதே போல இது ஃபிளெக்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் வந்து ஒற்றடி அடிக்கிறோம் அப்படின்னா சின்ன சின்ன இடங்களை நம்ம மறந்துடுவோம் கண்டிப்பா இந்த ஸ்பீக்கரு மேல நம்ம தொடக்க மாட்டோம் இந்த டியூப் லைட் மேல எல்லாம் நம்ம தொடக்கவே மாட்டோம் ஓகே இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நமக்கு ஈஸியா தொடச்சு எடுத்துடலாம் ரைட் டஸ்டும் பறக்காது பறக்காது நீங்க கார் தொடக்கிறதுக்கு பைக் தொடக்கிறதுக்கு எல்லா விஷயத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே நம்ம ஃபேன் தொடக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு ஃபேனுக்கு ஏத்தாப்புல நம்ம இதை வந்து வளைச்சுக்கலாம் ஓகே வளைச்சிட்டு ஓ அந்த இதுல வச்சுட்டு ஆமாங்க மெயினா ஃபேன் தொடக்கணும்ங்க வீட்ல இருக்கீங்க ஆமாங்க நான் ஃப்ரீ ஹேண்டா நான் வந்து தொடச்சுக்கலாம் ஒரு கையில ரைட் வெயிட் இல்லனா வெயிட்டோ இல்லனா உன்னன் வந்து நமக்கு ஃபுல்லா வந்து ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கறதால நம்மள ஈஸியா தொடச்சுக்க முடியும் ஓகே நம்ம வீட்ல ஏசிக்கு மேல எல்லாம் நாம மோஸ்ட்லி வந்து தொடக்க மாட்டோம் இல்ல மறந்துடுவோம் கண்டிப்பா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இது ஈஸியா ஃபிக்ஸ் ஆயிடும் நம்மால ஈஸியா நம்ம மேல இருக்க ஃபுல்லா நம்ம தொடச்சு எடுத்துக்கலாம் சூப்பர் அதே போல அந்த கார்னர்ல தூசி இருக்கு பாருங்க ஆமா அங்க மேல இருக்கு பாருங்க அப்படியே நான் வந்து வச்சு அப்படியே ஃப்ரீ ஹேண்டா நான் தொடச்சு எடுப்பேன் எடுத்துக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ட்ரையா தான் யூஸ் பண்ணணுமா கண்டிப்பா இல்லைங்கண்ணா நம்ம வந்து இதை வெட்டாக்கிட்டு நம்ம ஈர துணியை வச்சு தொடக்கணும்னு ஆசைப்படுவோம்ல அந்த மாதிரி நம்ம தொடச்சுக்கலாம் சில பேர் வார வாரம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை தொடைப்பாங்க அது எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சோ லைஃப் எப்படி வருங்குது 1.5 வருஷத்துக்கு மேல வந்து ஒரு கிளாத் உங்களுக்கு சாலிடா உழைக்கும்னா நம்ம ஜன்னல் கம்பி கதவுல தொடக்கிறோம் அப்படின்னா கம்பி இடுக்குகள்ல கைகளை வந்து கிழிச்சு கொண்டு மோஸ்ட்லி தொடக்க மாட்டோம் அப்படி தொடச்சாலுமே இந்த கண்ணாடியை நம்ம மறந்துடுவோம் சரிங்களா நம்மளோட மைக்ரோஃபைபர் டஸ்டர் இந்த கண்ணாடி எல்லாம் ஈஸியா நம்மளால தொடச்சுக்க முடியும்னா ஈஸியா இருக்கு தொடச்சுக்க முடியும் அதே போல இந்த சின்ன சின்ன இடுக்குகளுக்கு இடையில அவ்வளவுதான் ரைட் இந்த மாதிரி நம்மளால தொடச்சுக்க முடியும்னா உங்களோட கிரியேட்டிவ் கேத்தாப்ல வீட்டுல எங்க தூசி இருக்கு ஒட்டடி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அங்க ஃபுல்லா உங்களால ஈஸியா தொடச்சுக்க முடியும் வந்து இப்ப 4 கலர்ஸ் அவைலபிளா இருக்குன்னா அடிக்கடி கலர்கள் வந்து மாறிட்டு இருக்கோம் நம்ம வாட்ஸ்அப்ல கனெக்ட் ஆகிறவங்களுக்கு நம்ம டீடைல்ஸ் கொடுத்துருவோம்னா பிங்க் இருக்கு ஆரஞ்சு இருக்கு கிரீன் இருக்கு ப்ளூ அவைலபிள் இருக்குங்கண்ணா இது வந்து என்ன பிரைஸ் வருது ஆனா இது மார்க்கெட் ரேட் வந்து கிட்டத்தட்ட 799 வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நெருக்கமான ஃபிங்கர்ஸ் வந்து மார்க்கெட்ல கிடைக்காதுங்கண்ணா ₹30 மேட்டுக்கு வந்து ₹30 தான் ஒரு கிலோ வெயிட் இருக்குல்ல ஆமா ₹30 தான் கொரியர் தனியா வரும் ஆமா நீங்க வந்து மேட் மட்டும் தனியா ஆர்டர் பண்றீங்கன்னா ₹30 கொரியர் சார்ஜ் பண்ணுவோம் இல்ல நாங்க வந்து மேட்டும் ஸ்பாஞ்சும் சேர்த்து ரெண்டும் மட்டும் வேணும்னா அது ரெண்டுக்குமே சேர்த்து ₹30 தான் சூப்பர் இப்போ அதை விட இதை விட இன்னும் இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் நம்ம பார்க்க போறோம் பயங்கரமா இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்னா ரொம்ப வாண்டடான ப்ராடக்ட் கூட ஹவுஸ் வைஃப்க்கு வர்க்கிங் உமனுக்கு வயசானவங்களுக்கு ரொம்ப வாண்டடான ப்ராடக்ட் தான் அடுத்து நாம பார்க்கணும் ஆனா மெயினா வாண்டட் ஹவுஸ் வைஃப் கிடையாதுங்க
ஹஸ்பண்டுக்கு தான் வாண்டடான பார்ட்டி இல்லீங்களா? அது உண்மைதாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்கூலுக்கு காலேஜுக்கு இந்த ஹோட்டல் வச்சிருக்கவங்க டிராவல்ஸ் வச்சிருக்கவங்க மொத்த மொத்தமா வாங்குற ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட். ஓகே, அந்த மாதிரி வாங்குறாங்க. 10 கார் இருந்துச்சுன்னா 10 காருக்கு ஒவ்வொன்னுக்கு ஒவ்வொன்று கொடுங்க. என்னங்க சொல்றீங்க? அந்த மாதிரி வாங்குற ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட் தான், வாங்க பார்க்கலாம். கண்டிப்பா பார்த்தோங்க ஐயா. சூப்பர். ஓ இதுதான், இதுதாங்கண்ணா. இது வந்து கிச்சன் ஸ்பாஞ்சுங்கண்ணா. கிச்சன் ஸ்பாஞ்ச், ஸ்பாஞ்ச் அப்படின்றனையும் இது நார்மல் ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து நம்ம எப்படி கசைக்கு புழிஞ்சாலுமே உங்களுக்கு சுருங்கி போயிடாது. ஓகே, நெருப்பு பட்டாலும் ஒன்றாகாது, ஆசிட் பட்டாலும் ஒன்றாகாது. அதுக்கு டெமோவும் நம்ம காட்டிட போறோம். என்னங்க சொல்றீங்க? ஸ்பாஞ்ச் ஸ்பாஞ்சாங்கன்னா நம்ம டெமோ காட்டிட போறோம், நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டெமோ பார்க்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஸ்பாஞ்ச் 1 லிட்டர் வரை தண்ணி வரைக்கும் உங்களுக்கு சக் பண்ணும். இந்த ஸ்பாஞ்ச் இப்ப நான் வைக்கிறேன், நீங்க பாருங்க. ஓகே, என்னங்க அப்படியே உறிஞ்சிருச்சு. இப்ப எடுத்துட்டு நான் உங்களுக்கு புளியறேன், எவ்வளவு தண்ணியை வந்து அதை ரிலீஸ் பண்ணுதுன்னு பாருங்க. அப்படி எங்கப்பா திருப்பி வைக்கிறேன், மறுபடியும் உரியுது உரியுது. இப்ப பாருங்க, இந்த ஃப்ளோர்ல நம்மளுக்கு ஏதாச்சும் கொட்டிருச்சு, டீ காஃபி தண்ணி சாம்பார் ரசம் எது கொட்டினாலுமே நீங்க வந்து கறி துணியை வச்சு துடைப்பீங்க. அந்த கறி துணி என்ன ஆகும், அப்படியே வந்து அந்த வலிக்கிட்டேதான் போகும். கறி துணி எல்லாம் நாஸ்தியாகும், ஃப்ளோர் நாஸ்தியாகும். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோர் வந்து கிளீன் ஆகணும், உடனே கிளீன் ஆகணும் அப்படின்னா நம்ம ஸ்பாஞ்ச் தாங்கண்ணா. இப்போ டீ தண்ணி என்ன அதிகமா கொட்டுறது என்னதாங்கண்ணா? ஓகே, நம்ம கிச்சன் ஸ்பாஞ்ச் அப்படியே தண்ணியில நினைச்சிட்டு இந்த இந்த சைடு நீங்க பாருங்க, இந்த ஃப்ளோரை பாருங்க, நான் தொடச்சுதான் வந்துட்டு இருக்கேன். என்னங்க அது மேஜிக், எல்லாமே இதுல இருக்கு, இதுல இருக்கு. அப்படியே நான் தண்ணியில வச்சுட்டு புழிஞ்சிட்டேன்னா அப்படியே தண்ணியில எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிரும். தாங்க பாருங்க, தண்ணியில ரிலீஸ் பண்ணிரும் ஆயில் மொத கொண்டு. உன்னர்னு 1 லிட்டர் தண்ணி சக் பண்ணுது இல்லங்கண்ணா, உங்களுக்கு ஒரு டிராப் கூட கீழே கொட்டாது. ஓகே, பாருங்க உங்க முன்னாடி தான் நான் பண்ணி காமிச்சிட்டேன், ஒரு டிராப் கூட உங்களுக்கு கீழே கொட்டாது. இருக்கு இருக்கு இருக்கு, இந்த அப்படியே உங்க முன்னாடி நான் புளிறேன். தாங்க பாருங்க, ரைட், இவ்வளவு தண்ணி. வேலையை சுலபமாக்கும். உடனே நான் நெருப்பு பட்டாலும் ஒன்றாகாது, ஆசிட் பட்டாலும் ஒன்றாகாதுன்னு சொல்லியிருக்கீங்கன்னா ஸ்பாஞ்சு எரியாதா? உங்க கண்ணு முன்னாடி தான் நான் பண்றேன். ஓகே, என்ன வச்சுட்டீங்க? அவ்வளோதான், இங்கே பாருங்க, நீங்களே பாருங்க. ஆமாம், நெருப்பு பிடிக்கல, பிடிக்காது. ஓகே, நெருப்பு பிடிக்காது. இது எதுக்கு முக்கியமாங்கண்ணா, நம்ம இப்படி அடுப்பை வந்து துடைக்கிறோம் சமைக்கிறப்போ இப்படி நெருப்பில் பட்டுருச்சு, பட்டுச்சுனாலும் கறித்துணி மாதிரி நம்மளுக்கு நெருப்பு பிடிச்சிக்காது. ஓகே ஓகே ஓகே, சேஃப்டி சேஃப்டி. உன்னே அடுப்புக்கு பின்னாடி சமைச்சிட்டு இருக்கும் போதே தெரியும், அடுப்புக்கு பின்னாடி இருக்க கண்ணாடி, சாரி ஜன்னல், ஜன்னல் சிமினி, ஃப்ரிட்ஜ், ஓகே, கார் பைக். இப்போ கார் பைக்கெல்லாம் துடைக்கிறதுக்கு இது ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட்னா, நீங்கள் ஒரு பக்கெட்டில் வந்து சோப் வாட்டரை மிக்ஸ் பண்ணிட்டு இதை டிப் பண்ணி டிப் பண்ணி சூப்பரா துடைச்சு எடுத்துடலாம். வாட்டர் வாஷ் விட்டு ஆனா 2-3 தடவை துடைக்க, ஒரே தடவை துடைச்சிடலாம், சூப்பரா துடைக்கலாம். ஆனா இப்ப குழந்தைங்க இருக்காங்க, அவங்க வந்து அடிக்கடி யூரின் போறாங்க, வீடெல்லாம் நாஸ்தி ஆக்குறாங்க, இந்த ஸ்பாஞ்ச் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். அப்படியே மேல வச்சா 1 லிட்டர் தண்ணினாலும் சக் பண்ணிடுவோம் நாங்களுக்கு. சூப்பர், ஒரு ஸ்பாஞ்ச் சாலிடா 1.5 வருஷம் யூஸ் பண்ணுவோம். என்னங்க சொல்றீங்க? 1.5 வருஷம் யூஸ் ஆகும். அதாவது நாங்க வந்து டியூரேஷன் டைம் 1.5 வருஷம் சொல்றோம். 5 வருஷம் வச்சுக்கிறவங்களும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து நம்மளுக்கு நார்மல் ப்ராடக்ட் தாங்கன்னா, அதனால இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தூர போட்டுட்டு அதனால நம்ம இயற்கைக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வந்துருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இது மண்ணோட மண்ணா மக்கி போற ப்ராடக்ட். சூப்பர், புழிஞ்சாலுமே நம்மளுக்கு நார்மல் ஸ்பாஞ்ச் மாதிரி சுருங்கி போயிடாது. அடிக்கடி வந்து வேற கலர்ஸ் வந்துட்டே இருக்கும். இப்ப வந்து 3 கலர்ஸ் இருக்குன்னா, ப்ளூ இருக்கு, எல்லோ இருக்கு, பர்பிள் இருக்கு.
இது வந்து நம்ம என்ன ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு பீஸ் வந்து 300 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. நீங்க சிங்கிள் பீஸ் வாங்குறப்போ உங்களுக்கு வந்து 140 ரூபாய்க்கு வருதுங்கண்ணா. இதே நீங்க டபுள் பீஸ் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா 120 ரூபாய் ஒரு பீஸுக்கு, உங்களுக்கு 20 ரூபாய் குறையும். குறையுது. ஆமா. ஓகே. மூணு ஆர்டர் பண்ணா, மூணு ஆர்டர் பண்ணாலும் அந்த 120 ரூபாய் ரேட்டுக்கு உங்களுக்கு வந்துருங்கண்ணா. அதாவது சிங்கிள் பீஸ் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு 30 ரூபா தான் கொரியர் சார்ஜ். இதே 4 பீஸ் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு 30 ரூபா தான் கொரியர். ஏன்னா ஒரு கிலோக்குள்ள உங்களுக்கு வந்துடும் இல்லைங்களா. ஓகே. அதுக்காக நம்ம ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, சூப்பர். தமிழ்நாட்டுக்கு 2 டேஸ் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்டர் அந்த தமிழ்நாடு 5 டேஸ்க்குள்ள நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னா, சூப்பர். நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்க கனெக்ட் ஆகிட்டாங்கனாவே பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் அதிலேயே அவங்களுக்கு கொடுத்துறோம். அவங்களுக்கு தேவையான பொருள் அவங்களே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்கண்ணா. பாத்தீங்களா, இவ்வளவு தூரம் சிஸ்டர் வந்து சொன்னாங்க. ஸோ எது எதுக்கு ப்ராடக்ட் வந்து மேட்ச் ஆகும், அது போக பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலாம், நம்மளோட இன்னோவேட்டிவ் ஏற்ற மாதிரி என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, கண்டிப்பாக ஹஸ்பண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, தேவைப்படு வாங்கி கொடுத்துருங்க, ஏன்னா உங்களுக்கு வேலை மிச்சம். சிஸ்டர் செம்மையாக இருந்துச்சு ப்ராடக்ட் எல்லாமே. ஸோ ஆர்டர் பண்ணோம்னா எவ்வளோ நாளாக எங்கள் வீட்டுக்கு வந்து சேரும்? 2 டேஸ் தாங்கண்ணா. 2 டேஸ் தான். 2 டேஸில் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம 2 டேஸில் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா. ஓகே, சூப்பர். எல்லாமே வந்து ஆன்லைன் பற்றி பேசலாமா வேண்டாமா? நிறைய பிரதர்ஸ் வந்து காப்பாற்றினாங்காடி சிஸ்டருக்கு ஒரு தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. ஸோ காண்டக்ட் பண்ணி கேட்டுங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சிஸ்டர்.